மீனாட்சி என்னங்க கைலாசத்துல இருந்து நந்தீஸ்வரர் வந்திருக்காரு அந்த சிவபெருமான் கருணை தான் அங்க பாரு சிவரா சிவபெருமானே யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் இது காட்டுல விறகு வெட்டி அதை வித்து வாழ்ற ஏழைங்களான நமக்கு இந்த காட்டுக்குள்ளேயே இப்படி ஒரு காட்சி கிடைச்சது மீனாட்சி புரிஞ்சுதான் நாம காட்டுல வழி தவறினது எதுக்குன்னு இப்படி ஒரு காட்சியை கொடுக்கறதுக்காக சிவன் தான் நம்மளை இங்க கொண்டு வந்திருக்காரு பாரு இது புருஷ ரத்னம் இது பெரிய மகிமையுள்ள மூலிகை ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் இதோட வாசனை காத்து வழியா கைலாசம் போகுதான் என்னது இந்த மூலிகை சாப்பிடறதுக்காக பௌர்ணமி அன்னைக்கு கைலாசத்திலிருந்து பூலோகத்துக்கு வராரா நந்தீஸ்வரர் ஆமாண்டி யாரு செஞ்ச புண்ணியமோ நந்தீஸ்வரர் தின்ன பிரசாதம் கிடைச்சது புள்ள இல்ல புள்ள இல்லன்னு கவலைப்பட்டீல்ல நந்தீஸ்வரர் கருணையால இத தின்னா வீரநாட்ட மகம் பிறப்போம் சூரநாட்ட மகம் பிறப்போம் आनंद सागर महाराजा तप्सान मलये इनमें कवर अद्भुत मटमल பூபதி கருணை உள்ளம் கொண்ட உன்னிடத்தில் இந்த நல்ல இதயத்தில் இருக்கிறது அது என்னுடைய செல்வத்துக்கு சமமாக இருந்தாலும் சரி தருகிறேன் ஐயா இப்பொழுதே சொல்லுங்கள் என் மகள் குணமடைந்து பேசுவதற்காக இந்த சோபரி ராஜ சிம்மாசனத்துக்குரியவளி நல்வரவிற்காக இந்த பூபதி எதற்கும் தயாராக இருக்கின்றேன் அது போதும் பூபதி அது போதும் நீங்கள் எல்லோரும் எமக்கு தேவையானது என்னவென்று சொல்கிறேன் கேளுங்கள் சுந்தர சுகுமார மோகன புன்னகை சிந்தும் சுந்தரிகள் சுஜாதா சுகன்யா சுமித்திரா முதலியோ சரோஜ சங்கீத சுரேக சுந்தரி மணிகள் ஆயிரம் ஆயிரம் கோடி நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜொலிப்பதை போன்ற நங்கைகளான 108 பேர்களுடைய தலைகளை இந்த மாலினிக்கு அர்ப்பணம் செய்து 108 பேர்களுடைய பச்சரத்தத்தை தந்து நமது ராஜகுமாரியை பரிசுத்தமாக குளிக்க வையுங்கள் मदर्णमी चंद्र ग्रहण आरंभ முதல் பூஜைக்கு 108 கன்னி பெண்கள் தேவை அந்த பூஜை பெண்களின் ரத்தம் தான் பெண்களின் ரத்தம் தான்
பெண்களின் ரத்தத்தால். மகாபிரபு, எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க, நம்ம ராஜகுமாரி சுகமடைறதுக்காக அவங்க உயிரை கொடுக்கவும் சித்தமா இருக்காங்க பிரபு. மகாராஜா, என் மகளான இவன் ராஜகுமாரி பேசுறதுக்காக தன் உயிரையே கொடுக்க தயாரா இருக்கிறா பிரபு. மகாபிரபு என் மகள், மகாபிரபு என் மகள், மகாபிரபு என் மகள். மக்களே, என்னுடைய ஒரே மகளின் சுக சந்தோஷத்திற்காக என் நாட்டு மக்களால உங்களையெல்லாம் பலி வாங்கும் சுயநலவாதி அல்ல நான். ஒருவேளை கடவுள் கட்டளை அதுவாக இருந்தால் அவள் என்றைக்குமே பேசாமடந்தையாக இருந்து விடட்டும். கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். தங்கள் மகளின் வாழ்க்கை பிரச்சனை இது. இது ராஜசிம்மாசனத்தின் பிரச்சனை. அந்த மாதிரி பிரச்சனை வருகின்ற காலத்தில் நமது சிம்மாசனத்துக்குரியவன் தாய் பார்வதி தேவியின் அபயக்கரங்களில் இருந்து வருவான், இல்லையே தந்தை பரமேஸ்வரனின் அருள் பெற்றவன் வருவான். பிரபு, மன்னவா, அபயாசிரம யோகீஸ்வரர் அரண்மனை வாயிலே பாக்கியந்தான். பூபதி, எமது தரிசனம் பெரும் பாக்கியம் என்று நீ எனக்காக சொன்னாலும் கூட உன் முகத்தில் ஏதோ கவலைகள் தென்படுகிறதே. இது சிவன் செயல்தான். ராஜகுமார் எங்கே? அந்த சிவபெருமான் மகிமையை அறியாமல் எத்தனையோ பேர் கர்ப்பம் கொண்டு வேதனைக்கு ஆளானார்கள். அதே மாதிரி சகல சுக சௌபாக்கியங்களுடன் வளர்ந்த இவள் உன் மகள் கர்வத்தினால் அபச்சாரம் செய்துவிட்டாள். அப்படி செய்பவர்களை தெய்வம் விடுவதில்லை என்றால் என் மகள் கடவுளுக்கு அபச்சாரம் செய்து விட்டாளா? அதற்காகத்தான் இந்த தண்டனையா சுவாமி? ஆமா, ஞாபகம் இருக்கிறதா மகாராஜா, கடந்த சிவராத்திரி அன்று கால்கள் இருந்தால் நமது உத்திராபதி அந்த மாட்டிற்கு சமமான வந்தான். மகாபிரபு, நந்தீஸ்வர பிரசாதம் வாங்கிக்கொள் பூர்ணிமா. வெளியில் போடாதீர்கள், அது நந்தீஸ்வரர் பிரசாதம்.
வருகின்ற கோவில் மாடுகள் எல்லாம் ஈஸ்வரனும் அல்ல நந்தீஸ்வரனும் அல்ல. நிஜமாகவே கைலாச மலையில் இருக்கும் நந்தீஸ்வரன் பிரசாதம் என்றால் நான் பக்தியுடன் சாப்பிடுவேன். இது சாதாரண மனிதன் சாப்பிட வேண்டிய எச்சி, இதை நான் சாப்பிடுவதா? நந்தியின் பிரசாதத்தை கேவலமாக நினைத்த காரணத்தினால் ராஜகுமாரி இந்த சங்கடத்திற்கு ஆளாகிவிட்டார். ஐயோ, என்ன காரியம் செய்துவிட்டாய் மகளே? வேதனை எதற்கு மகாராஜா? என்று உன் மகள் தன்னைத்தானே மறந்து சந்தோஷத்தால் கைதட்டி மகிழ்ந்து வாய்விட்டு சிரிக்கின்றாளோ, அந்த கணம் முதல் ராஜகுமாரி நன்றாக பேசுவாள். நந்தீஸ்வரன் பிரசாதத்தை அன்று வெளியில் எறிந்த உன்னுடைய புதல்வியின் கரங்களை என்றாவது ஒரு நாள் அந்த நந்தியின் வரப்பிரசாத மகிமையால் பிறந்த பாக்கியசாலி ஒருவன் அன்புடன் பிடிக்க வேண்டும் என்பது தெய்வ சங்கல்பம். அந்த மகிமை உள்ளவன்தான் உன் மகளை சிரிக்க வைப்பான், அவளை பேச வைப்பான். நாளை பௌர்ணமி நந்தீஸ்வரனுக்கு மிகவும் பிரியமான நாள். நீ ஒரே மனதுடன் இருந்து யார் உன் மகளை சிரிக்க வைத்து விடுவானோ அவனுக்கே அவளை கொடுப்பதாகவும் அடுத்த முகூர்த்தத்தில் திருமணத்தை முடிப்பதாகவும் தெய்வத்தை நினைத்து பிரமாணம் செய்து கொள். உன் எண்ணமெல்லாம் ஈடேறும். அந்த நல்லவனையே உன் மகளுக்கு கணவனாக கொண்டு சந்தோஷமாக இருங்கள் பூபதி. ஆகட்டும் முனிவரே. என்ன சக்திகபாலா, நீங்க பெரிய மந்திரவாதி, ராஜகுமாரி சிரிக்க வேண்டும், அதற்கு ஒரு வழியை காட்டுங்கள். நான் ஜெயித்து ராஜாவானால் இடுகாடு செல்லும் வரை ராஜகுரு பட்டம் உங்களுக்கு தான். உத்ராபதி, நீ என்றும் மகாராஜாவிடம் கைகட்டி நிற்கும் மந்திரியின் மகன். நாம் எதிரிகளுடன் போராடி சிம்மாசனத்தை காப்பாற்றும் வீர சேனாதிபதி சோமசங்கரலிங்கத்தின் ஒரே மகன். சக்திகபாலா, சக்திகபாலா, ராஜகுமாரிக்கு அவனை விட பொருத்தமானவன் நான் தான். முதலில் எனக்கு ஏதேனும் ஒரு வழி சொல்லுங்கள். நான் ஜெயித்து ராஜாவாகிவிட்டால் ராஜ்யத்தின் பாதியை உங்களுக்கு பரிசாக தந்து விடுகிறேன். அவன் சொல்வதை நம்பாதீர்கள். என்ன நம்புங்கள்? பாதி ராஜ்யம், ராஜகுரு பட்டம். பாதி ராஜ்யம், ராஜகுரு பட்டம். பாதி ராஜ்யம். உத்திராபதி, ஈசானபதி, ராஜகுமாரி அடைந்து மகாராஜனாக இந்த சிம்மாசனத்தில் ஏறுவதற்கு இருவரும் சமமானவர்களானதால் இருவருக்கும் ஒவ்வொரு வழிகளை சொல்லித் தருகிறேன். இருவரும் முயற்சி செய்து பாருங்கள். யார் அதிர்ஷ்டசாலியோ அவரையே மணப்பாள் ராஜகுமாரி. ஜெய் குண்டமாலினி. ஜனரட்சகா, தெரியாமல் செய்த குற்றங்களை மறந்து மன்னியுங்கள் பிரபு. என் செல்வமகளுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய மகான் எங்கிருக்கிறாரோ அந்த உத்தமனின் முயற்சியால் என் மகளின் வாழ்வு பிரகாசமானால் அதுவே என் வாழ்க்கை. அவன் நொண்டியானாலும் குருவியானாலும் ஈனகுலத்தில் பிறந்தவனானாலும் அவனுக்கே என் மகள் பூர்ணிமாவை வருகின்ற சுப முகூர்த்தத்திலேயே கல்யாணம் செய்து வைக்கின்றீர்கள், மருமகனாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். இது உண்மையில் ஆணையாக சொல்கிறேன் தேவா. அந்த மகிமை உள்ளவன் எங்கிருக்கின்றான்? அவன் எங்கிருக்கின்றான்? எங்கிருக்கின்றான் பிரபு? என்ன எப்பவுமே உதவாக்குறேன்னு சொல்லுவீங்கல்ல, இப்ப நானே சம்பாதிச்சு துட்டு கொண்டு வந்திருக்கேனே. அப்படியா? எங்க கூட சாமி படத்துக்கிட்ட வச்சு திருப்பி கொடுத்துற. நீயே கடைக்கு போய் எல்லா சாமானும் வாங்கிட்டு வா. தினமும் என்ன அடிக்கிறீங்கள, ஆனா இன்னைக்கு சந்தோஷமா என் கண்ணத்துல ஒரு முத்தம் கொடுக்கணும். கொடுப்பியா? செத்தவங்களுக்கு அதை காட்டிலும் ஒரு பாக்கியம் வேற என்ன பாருக்கு. அம்மா அம்மா, கஷ்டப்பட்டு கிணத்துல நான் தண்ணி இறைச்சேன், அதுக்கு அந்த நஞ்சுண்ட கவுண்டர் தான் எனக்கு பணம் கொடுத்தாரம்மா. சோம்பேறி போடா. பாத்தீங்களா, பாத்தீங்களா, அவங்க மகனே
அப்ப சொன்னீங்க நாம பெரிய பாக்கியசாலிங்க, நந்தீஸ்வர பிரசாதத்தை தின்னா நல்ல மகன் பிறப்பான்னு. இந்த உதவாக்கரை பிறந்ததும் நீங்க பாயும் படிக்கையும் வைத்திக்க நமக்கு கஷ்டமா வந்துட்டு. போய் சொல்லலம்மா, அந்த கரும்பு தோட்டம் வழியா வீடு வரைக்கும் துட்ட கையில வச்சுக்கிட்டு தான் வந்தேன். அப்பா அப்பா ஓனே, இது உண்மைதான்ப்பா. அதான்டா, சம்பாதிச்சு கிடைக்கிறதே பத்திரமா ஜேபியில போட்டுக்கிட்டு வரணுங்கிறது. கையில வச்சுக்கிட்டு அஜாக்கிரதையா முட்டாள்தனமா வரக்கூடாது. அதனாலதான்டா உன்னை எல்லாரும் மனையே மனையே மனையேங்கிறாங்க. அப்பா அம்மா சொன்ன மாதிரி இனிமே பத்திரமா ஜேபியில போட்டுக்கிட்டு வந்துடுறேன்ப்பா. அப்பா அப்பா இனிமே இப்படி அஜாக்கிரதையா இருக்க மாட்டேன்ப்பா. எடுத்துக்கொள்ளுங்கள் ராஜகுமாரி, இதை நீங்கள் சாப்பிட்டால் சிரிக்கவும் முடியும் பேசவும் முடியும். எடுத்துக்கொள் மகளே. மதிப்புக்குரிய மன்னர் அவர்களுக்கு சேனாதிபதி சங்கர்லிங்க பாண்டியனின் வேண்டுகோள். ஓஹோ, உங்கள் மகனும் முயற்சி செய்கிறான் என்றுதானே? ஆமா. ஆகட்டும், அதையும் பார்க்கலாம். ராஜுமே ராஜுமே, புல்லு கட்டு கொண்டு வந்துட்டேன். பாக்குறதுக்கு ஒரு சாந்தா இருக்க, பெரிய வேலையெல்லாம் சரியப்பா. உன்னை நான் பாராட்டுறேன். புருஷ ரத்னம் இது எப்படி கிடைச்சது உனக்கு? நான் புல்ல இருக்கும் போதே அதோட சேர்ந்து இது வந்திருக்கோம். புருஷ ரத்னம்னா அது என்னன்னு தெரியலையே. இது அபூர்வமான மூலிகையா. நம்ம மார்த்தாண்ட சுவாமி சொல்லுவாரு, ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் இதுல இருந்து ஒரே வாசனை வருமா. இந்த வாசனை நேரா கைலாசத்துக்கு போகுதாம். இந்த புல்ல மேயறதுக்காகவே அந்த சிவன் வாகனம் நந்தீஸ்வரன் இதை தேடிக்கிட்டு பூலோகத்துக்கு வருதாம். அப்படியே ராஜனே, இருக்கட்டும். நேரம் பார்த்து அந்த நந்தீஸ்வரன் பூலோகத்துக்கு வரும்போது அதை புடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து நம்ம நிலத்தை உழுவுறதுக்கு வச்சுக்கிட்டா நம்ம நிலத்துல பயிர் பிரமாதமா விளையும் இல்ல? இல மக்கு, அந்த நந்தீஸ்வரன் தெய்வம் ஐயா, அத கொண்டு வந்து நிலத்தை உழ முடியுமா? அது நடக்கிற காரியமா? அந்த நந்தீஸ்வரனை கொஞ்சம் தொட்டா போதும், சாபம் தாபம் எல்லாமே பறந்து போயிடும். மல்லிகா, நம்ம ராமனுக்கு அங்க இருக்கிற வெண்ணெய கொண்டு வந்து கொடுமா. இந்த வெண்ணெய் எதுக்கு ராஜனே? வெடிஞ்சதுல இருந்து கஷ்டப்படுறியப்பா, எடுத்துக்கிட்டு போ. கொடுமா, வர்றேன். அம்மா அம்மா, என்ன அம்மா நீ சொன்ன பத்திரமா ஜேபில போட்டு கொண்டாடணும்னு? நான் அப்படியே கொண்டாந்து இருக்கும் போது என்னது வெண்ண எங்க? இதோ ஐயோ ராமா, இதை யாராவது ஜேபில போட்டு கொண்டு வருவாங்களா? தண்ணில போட்டு கொண்டு வந்திருக்கணும். தண்ணில போட்டு கொண்டு வரணுமா? இது எனக்கு தெரியாம போச்சு. பாருப்பா, எங்க காலம் வேற உங்க காலம் வேற. நாம ஏதாவது ஒரு வேலையை சொன்னா அந்த வேலைக்காரன் ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சிடறான். மொத்தத்துல காலம் ரொம்ப கெட்டு போச்சு. நீங்க சொன்ன வேலையெல்லாம் பண்ணிட்டேன், துட்டு கொடுங்க. பாருப்பா ராமா, என்கிட்ட உனக்கு குடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த இத வச்சுக்க துட்டு, இதான் துட்டு.
இத அம்மா 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 இந்த இந்தாங்கம்மா என்னடா சம்பாதிச்சதை கொண்டு வந்திருக்கேன் இங்க குடு இந்த ஐயோ அநியாயமா இதை சாகடிச்சிட்டீங்க யாராவது இத தண்ணியில போட்டு கொண்டு வருவாங்களா ஏதாவது கோணி பையில போட்டு கொண்டு வந்திருக்கணும் ஜெய் பத்ரகாளி காலமந்திர பைரவி உத்தண்ட ரூபிணி ஜெய் குண்டமாலினி இந்திர மந்திர தந்திர சமஸ்காரா ஜடா கும்பத்வஜ பிசாசி உத்பவா தபோத்பவா பிசாசி மம கீர்த்தி காரணார்த்தம் மம ராஜசிம்ஹாசன பிராப்தியர்த்தம் ராஜகுமாரி முக கமல பிரபுல்யதார்த்தம் மம ராஜகுமாரி வாத்தம் சாப நிவாரக சகர கண்ட பரிகாரக கந்திர தாரக ரசாயனம் தேகி அவருடைய பாதத்தை வணங்கி பக்தியுடன் பெற்றுக்கொள்ளும் கொஞ்சம் இரு ராஜகுமாரி ராஜன் அன்று இதே அரச சபையில் யோகீஸ்வரர் கணநாதர் உத்தரவு கொடுத்தாரே நீ அவருக்கு தலைவணங்கி சிவனிடத்தில் வேண்டிக் கொண்டாய் அது உனக்கு நினைவிருக்கிறதல்லவா என்றால் வேறொன்றுமில்லை உன் மகளுக்கு பேச்சு வந்தவுடன் சிவனிடத்தில் நீ வேண்டிக் கொண்டபடி ஒரு முகூர்த்தத்தில் எனக்கும் இந்த அபூர்வ சுந்தரிக்கும் திருமணம் அதன் பிறகு இந்த சிம்மாசனத்தை நான் அடைந்து விடுவேன் நீ வானுலகுக்கு சென்று விடுவாய் என்ன மமதே உனக்கு பேச முடியாமல் ஊமையாக இருந்தும் இவ்வளவு கர்வமா இன்று என்னை வெறுத்து தள்ளிய நீ ஒரு நாள் என் கால்களை பிடிப்பாய் இன்று எனக்கு நேர்ந்த அவமானத்திற்காக ஒரு நாள் என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த அழகான சிவபுரியில் பஞ்சம் ஏற்பட்டு அன்ன ஆகாரத்திற்காக என்னிடம் வந்து கெஞ்ச வேண்டும் இது நடக்காவிட்டால் இந்த சக்தி கபாலன் விஸ்வாமித்ர கோத்திரத்தில் பிறந்தவனும் அல்ல மாரக பிரம்ம கோத்தவனும் அல்ல இன குலத்தைச் சேர்ந்தவன் இடி குலத்தோன் மோனமில்லாதவன் ஜெய் குண்டமாலினி Thank you.
பைராகி சொன்னா கன்றாவி பத்திரமா கட்டி இழுத்துக்கிட்டு போறியே, என்ன இருக்கு மூட்டைக்குள்ள?
ஒரு வாரமா சோமசுந்தரம் தோட்டத்துல புளியம் கட்ட வச்சேன், துட்டுக்கு பதிலா ஒரு மூட்டை கேவரு குடுத்தாரு. அவன் சரியா தெல்லுமுள்ள பண்ணிருக்கான்டா, மூட்டையா கட்டி இழுத்துட்டு போன்னு சொல்லி கொடுத்தானா? என் அம்மா சொன்னாங்க யாராவது ஏதாவது கொடுத்தா நல்லா கட்டி எடுத்துக்கிட்டான்னு. கயரை நீளமா விட்டு இழுத்துக்கிட்டு போனா இழுக்கிறதுக்கு உனக்கு லேசா இருக்கும், மூட்டைய முழுசா வீடு வந்து நீ கொண்டு வந்து கொடுத்ததெல்லாம் போதும், வெளியே போயிடு. எங்கேயாவது போய் நாலு பேர் உன்னை பார்த்து சீ தூணு துப்பினாதான் உனக்கு புத்தி வரும். அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு சமமா வாழக்கூடிய யோகிதை உனக்கு உண்டாகிற வரைக்கும் இந்த வீட்டுக்கு நீ வர வேண்டாம், என் முகத்துல முழிக்க வேண்டாம், போயிடு. எதுக்கு உதவாதவன்னு வீட்டை விட்டு வெளியே போ சொல்றியா? ஞாபகம் வச்சுக்க, நானும் ஒரு நாளைக்கு வீரன் வீரனாக இந்த வீட்டுக்கு வருவேன். கூடவே வேலை செஞ்சிட்டு இருக்காரு. நாளைக்கு நான் ஊருக்கு போறேன், எப்ப வருவேன்னு சொல்ல முடியாது. ஏதாவது குடுத்துட்டு போலாம்னா கையில ஒண்ணும் இல்ல. இந்த கழுதுகுட்டி வச்சிருக்கேன். இந்த கழுதுகுட்டி வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் தாத்தா? வச்சுக்கோ, இது அதிர்ஷ்டமான குட்டி. இந்த மணி கட்டி வச்சிருக்கல கழுத, அதோட குட்டி. இது வந்த பிறகுதான் எனக்கு அதிர்ஷ்டமே தாத்தா. அதே மாதிரி நான் இந்த கழுதுகுட்டியை தூக்கிட்டு போனா எனக்கு அதிர்ஷ்டம் வந்துடும். ஓ, மந்திரியும் துணி போடுவாரு, மந்திரியோட மகனும் போடுவாரு, அரசாங்கத்துல எல்லாரும் போடுவாங்கல்ல? போடுவாங்களே. மகாராஜா துணி எல்லாம் போடுவாருல்ல? போடுவாரு. மகாராணி சேலை எல்லாம் போடுவாங்கல்ல? போடுவாங்க. போ, உனக்கு அதிர்ஷ்டம் வந்துட்டு.
முத்து மணி பொன்னு மணி நல்ல மணி கழுத மணி எங்கோ இருந்து வந்து சேர்ந்தது இன்று எனது ஆசியானது பலவித பயோ தந்ததே முத்து மணி பொன்னு மணி நல்ல மணி கழுத மணி கோவிந்த ரட்சித்தனமையா கோவிந்த நாராயணா ஹரிநாராயணா ராமகிருஷ்ணா பாலகிருஷ்ணா கோபாலகிருஷ்ணா கோவிந்த கிருஷ்ணா கூப்பிட வேணும் நானப்ப போக வேணும் ராஜனின் வேட்டி சட்ட ராஜனின் மகளின் சீல ராஜனின் வேட்டி சட்ட ராஜனின் மகளின் சீல அழுக்கெல்லாம் வெளுத்து கொடுப்பே குட்டெல்லாம் பெற்று வருவே அழுக்கெல்லாம் வெளுத்து கொடுப்பே குட்டெல்லாம் பெற்று வருவே பலே புள்ள எனும் படிக்கு வேலை செய்யுவே ஐயோ முத்து மணி பொண்ணு மணி நல்ல மணி கைத மணி பணமெல்லாம் நீர் போல செலவாக்குவே நல்ல நூறாறு கழுதைகளை நான் வாங்குவே கழுதைகளின் ராஜனன்று திரு கொண்டு சம்பாதிப்பேன் பெரிதாக நதியை கட்டி துணியை வெளுப்பேன் ஐயோ பெரிதாக நதியை கட்டி துணியை வெளுப்பேன் நீராடுவே நான் நீராடுவே முத்து மணி பொன்னு மணி நல்ல மணி கழுத மணி எங்கோ இருந்து வந்து சேர்ந்தது இன்று எனது ஆசியானது பலவித பயோ தந்ததே அரர அரர முத்து மணி பொன்னு மணி நல்ல மணி கழுத மணி தனித பமகரித கரிகம பதனித தனித பமகரித அனிபத மகரித மகளின் சந்தோஷத்திற்கு அவள் சிரிப்பதற்கு சாதாரண விமோசனத்திற்கு யாரும்மா காரணம் ராஜவீதியில் ஒரு சாதாரண மனிதன் ஒரு கழுத குட்டியை தூக்கி கொண்டு ஆடினான் பாடினான் குதித்தான் அவனை கண்டு ராஜகுமாரி அவர்கள் ஆ
சுவாமி. பூ மேல காலை எப்படி வைக்கிறது? மகா பாவம். இப்ப எங்க கொண்டு போறீங்க? ஐயோ 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 பாத்து பாத்து மெதுவா மெதுவா அது ஏன் இங்க வச்சிருக்கீங்க? கருணை காட்டுங்கள், உங்களுடைய பாதங்களை இந்த தட்டில் வைக்க வேண்டும். என் கால்களை அந்த தட்டில் வைக்கணுமா? வலது காலையா இடது காலையா? இரண்டையும். இரண்டையும் வச்சிட்டேன். வணக்கம் பிரபு. பாத பூஜை செய்யுங்கள். இந்த ஊருக்கே ஆசா நீங்க. நீங்க வந்து என் காலுக்கு பூஜை செய்யறதா? நான் தான் உங்களுக்கு பூஜை செய்யணும். அப்படி அல்ல, அது என் கடமை. என் மனவேதனையை தீர்க்க வந்த தெய்வம். நான் தெய்வமும் இல்ல, புருஷரத்னத்தை திங்கிற நந்தீஸ்வரனும் இல்ல, நான் ஒண்ணும் தெரியாத மடச்சாம்பிராணி. இல்லை, என் அன்பு மகளுக்கு வாழ்வு தந்தவன் இந்த சிவபுரியின் வருங்கால மன்னன். என் மகள் கையை பிடித்து எனக்கு மருமகனாகி என் கவலையை தீர்க்க வேண்டும். நானு மருமகனாகிறதா? எனக்கும் ராஜகுமாரிக்கும் திருமணமா? ஒரு சாதாரண பெண் மகாபிரபு, உங்களுக்கு மருமகனான சந்தோஷத்துல பெற்றவங்களையும் மறந்து கல்யாண கோலத்துல உட்கார்ந்திருக்கானே அந்த முட்டாளுக்கு தாயினா? அம்மா, அம்மாவை ஞாபகம் இருக்காடா உனக்கு? அந்த இடத்தை விட்டு எழுந்திருச்சு வெளியவாடா. பிரபு, முன் யோசனை இல்லாத நடந்துக்கிறீங்களே, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க பிரபு. எனக்கு முன் யோசனை இல்லையா? இந்த கல்யாணத்தை நிறுத்துவதா? எதற்காக? உங்களுக்கு இருக்கிறது ஒரே மகன், அவ கையை பிடிக்கிறவன் தானே இந்த சிம்மாசனத்துக்கு வாரிசு. இந்த சிம்மாசனத்தை அடையறவன் தானே வருங்காலம் மன்னனாக முடியும். கழுத குட்டிய தூக்கிக்கிட்டு குதிக்கிற இந்த முட்டாள் ராஜனானா நாடு என்னாகிறது? ஜனங்க கதி என்னாகிறது? இந்த நாட்டுல கொலை கொள்ளைகள் எல்லாம் நடந்தா விசாரணை செய்யக்கூட இவனால முடியாதே. அந்த குற்றம் யார் மேல வரும் பிரபு? இப்படிப்பட்டவனை பெற்றேனே, அந்த பாவத்துக்கு நான் தானே தண்டனை அனுபவிக்கணும் பிரபு. அம்மா, நீ ஏதோ வேதனையால் இப்படி பேசுகிறாய், அதற்கும் உன் வழி கிடைக்காமல் போகாதம்மா. நான் சிவபெருமான் ஆணையாக சொல்லியிருக்கிறேன் தாயே, இந்த முகூர்த்தத்திலேயே உன் மகனுக்கும் என் மகளுக்கும் திருமணம் நடந்தே ஆக வேண்டும். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன், அது நடக்கவே நடக்காது. டே ராமா, நீ என் மகன் தானே? ஆமா. உங்க அம்மா ஆசி இல்லாம உங்க அப்பா ஒத்துக்காம நீ கல்யாணம் பண்ணிக்குவியாடா? எழுந்துருடா. அன்னைக்கு எல்லாரும் என்ன மடையா மடையா மடையா, நீங்க இன்னைக்கு மகாராஜாவே என்ன பாராட்டி என்ன புத்திசாலின்னு சொல்லி கிளியாட்ட இருக்கிற இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னா நீ மத்தியில வந்து கல்யாணம் எதுக்கு வேண்டாங்கிற? அம்மா, அபயாசிரம வாசியான யோகீஸ்வரர் கடநாதர் அவர்கள் தெய்வாம்சம் உடையவர். அவர் சொன்னபடி பார்த்தால் உன் மகன் முட்டாளும் அல்ல, அஞ்ஞானியும் அல்ல, சிவாம்சம் உடையவன். அம்மா, ஐயோ எழுந்திருமா. என்னமா இது? அம்மா, பேசாமடந்தையா இருந்து எனக்கு பேச்சை கொடுத்து
இவரை என்னிடத்திலிருந்து பிரித்து விடாதீர்கள் அம்மா. ஐயோ அம்மா அம்மா, என் மகன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால எனக்கு எந்த தடையும் இல்லை. ஆனா அதுக்கு முன்னாலே இவன் உன் கைய பிடிக்கக்கூடிய அருகதை உள்ளவனா மாறணும். செங்கோல பிடிச்சு ராஜ்யத்தை பரிபாலனை செய்யக்கூடியவனாக மாறணும். இந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து நியாயம் வழங்கக்கூடிய புத்தி உள்ளவனாக மாறணும். அப்படிப்பட்ட திறமைக்கு ஆளான பிறகு எல்லாரும் இவனை பாராட்டணும். அப்புறம்தா இவனுக்கு கல்யாணம் நடக்கணும். மகாராஜா இந்த ஊரெல்லாம் பந்தல போட்டு உங்க பொண்ணை கொடுக்கும் போது அதை பார்த்து அந்த சந்தோஷத்துல நான் ஆசை கூறணும். பா மகனே. சொல்லு. ஓம் நம சிவாயா. நான் எதுக்காக சொல்லணும்? ராஜகுமாரி கைய பிடிக்கிற அருகதையை பெறதுக்காக, வீரவாளை பிடிச்சு நாட்டை ஆளக்கூடிய திறமையை பெறதுக்காக, சிம்மாசனத்துல உட்கார்ந்து நியாயத்தை வழங்குற புத்தியை பெறதுக்காக. தினம் காலையில எழுந்து குளிச்சு ஒரே மனசோட அந்த சிவலிங்கத்தையே பார்த்து ஒவ்வொரு பூவையும் இந்த சுவாமி பாதத்துல வச்சுட்டு ஓம் நமசிவாயா ஓம் நமசிவாயான்னு சொன்னா புத்தியையும் வீரத்தையும் அவரே கொடுப்பார். ஓம் நமசிவாயா ஓம் நமசிவாயான்னு சொன்னா அந்த சிவனை நேரா இங்க வந்து நான் கேக்குறதெல்லாம் தந்துருவார. புத்திய குடுக்கறதும் இவர்தான், முட்டாளாக மாத்துறதும் இவர்தான், அஞ்ஞானத்தை போக்குறதும் இவர்தான், ஞானத்தை குடுக்கறதும் இவர்தான். சொல்லடா ஓம் நமசிவாயா, சொல்லடா ஓம் நமசிவாயா. அம்மா நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானா? நிஜம்டா. உன் மேல ஆணையா நிஜம்தானா? என் மேல ஆணையா? என் மாங்கல்யத்து மேல ஆணையா? ஓம் நம சிவாயா 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 ஓம் நம சிவாயா. நீங்கள் ராஜகுமாரி, இவ்வளவு பெரிய அரண்மனையில் சுகபோகங்களுடன் வாழ்ந்த இளவரசி, ஒரு சாதாரண பெண்ணை போல் இப்படி இருப்பது எதற்காக? என் மனதை கவர்ந்தவரை மறந்து இன்னொருவனை மணக்க மாட்டேன். அவர் எப்படி இருக்கின்றாரோ அதே மாதிரி இருக்கின்றேன் இளவரசி. தாய் குண்டமாலினியின் வரத்தை பெற்ற பக்தன் சக்தி கபாலனுக்கு ஏற்பட்ட அவமானமே இந்த சங்கடத்திற்கெல்லாம் காரணமாயிற்று. அது உண்மைதான் ஐயா. அன்று நாம் அலட்சியமாக இருந்து விட்டோம். அந்த சக்தி கபாலன் இந்த சபையில் சவால் விட்டான். அவன் சொன்னபடியே செய்துவிட்டான். இப்போதே அந்த பிரம்மச்சாரியிடம் சென்று அவரிடம் தாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும்.
சர்வஜன ரட்சகர், நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெய்வம், சுந்தர சுகுமார பூர்ணிமாவின் பிதா, இந்த சிவபுரி ராஜசிம்மாசனத்தை ஆளுகின்ற அதிபதி, நவரத்ன ராஜமகுடத்தை அணிந்தவன், இந்த மதம் பிடித்த மந்திரவாதி காலை பிடிப்பதா? நான் தவறு செய்தேன் சக்தி கபாலா. என் மகள் அறியாமல் செய்த குற்றங்களை மறந்து என் மக்களின் வேதனைகளுக்கு நிவாரணம் கிடைக்க என்னை மன்னித்து கருணை காட்ட வேண்டும் சக்தி கபாலரே. அந்த பரமசிவன் மேல் ஆணையிட்டு முறை தவறியவன் நீ. அதனால் தான் இந்த வேதனைகள். வேதனைகள் தீர ஒரே வழிதான் இருக்கிறது. இந்த பௌர்ணமி முடிந்த சப்தமி அன்று சுபலக்னம் சுபமுகூர்த்தம். அன்றே உன்னுடைய அன்பு மகளான இளவரசி பூர்ணிமாவுக்கு சுயம்வரம். சுயம்வரமா? வேறு வழி இல்லை பூபதி. இன்றே அடுத்த நாட்டு இளவரசர்களுக்கெல்லாம் இந்த திருமண செய்தியை தெரிவியுங்கள். மகாதேவா, என் மகளுக்கு விருப்பமில்லாத இந்த சுயமரத்தை நடத்துவதா அல்லது என் மக்களின் வேதனைகளை தீர்த்து வைப்பதா? நான் என்ன செய்வேன் ஒன்றும் புரியவில்லையே. நாட்டு மக்களின் நன்மைக்காக சுயமரத்திற்கு அனுமதி அளித்து என் ஒரே மகளின் லட்சியத்தையும் கொள்கைகளையும் அவள் ஆசைகள் அனைத்தையும் தந்தையாகிய நானே என் கைகளாலேயே நாசமாக்குவதா? என்ன செய்வேன் சொல்லுங்கள் பிரபு. தந்தையே, பூர்ணிமா மறுக்க வேண்டாம் அப்பா, சுயம்பரத்திற்கு சித்தம் செய்யுங்கள். மகளே, உனக்கு சம்மதம் என்று சொல்கிறாயா அம்மா? ஆமப்பா, நன்றாக சிந்தித்துத்தான் சொல்கிறேன். அந்த யோகியின் வார்த்தை பொய்யாகாது. என் வேதனையை தீர்ப்பதற்காக என் இதய சிம்மாசனத்தில் இடம் பிடித்து அமர்ந்திருக்கும் அந்த நல்லவர் சிவாம்சம் உள்ளவராக இருந்தால் சுயம்வர மண்டபத்தில் மனக்கோலத்துடன் நான் மற்றொருவனுக்கு மாலை போடுவதை பார்த்து பேசாமல் கை கட்டி கொண்டிருக்க மாட்டார். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு உரியவர் சாதாரணமானவர் அல்ல. ஓம் நம சிவாய, 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 ரமா, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம். என்னப்பா இது தில்லு முல்லே? விடிஞ்சதுல இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணிட்டே இருந்தா அந்த கைலாசத்துல இருந்து சிவன் வந்து யுக்தி சக்தி வீரம் எல்லாம் கொடுப்பாருன்னு எங்க அம்மா ஆணையிட்டு சொன்னாங்க. அங்கதான் இருக்கு தில்லு. உங்க அம்மா சொல்லி கொடுத்த தத்துவத்துல உண்மையும் இருக்கு பொய்யும் இருக்கு. ஆமா, எது உண்மை எது பொய்? அப்படி கேளு, அத நான் சொல்றேன்டா. எழுந்திருச்சு வா, எழுந்திருச்சு வா. பாத்தியாடா, ஓடுற தண்ணி, இந்த ஓடுற தண்ணியில நீ தினமும் குளிச்சுக்கிட்டே இருந்தீனா நீ பண்ணின புண்ணியம் எல்லாம் இந்த தண்ணியோட சேர்ந்து ஓடிடும். இங்க பாரு, இதுல தில்லு முல்லே இல்ல, தண்ணி அப்படியே தேங்கி நிற்கும். ஊர் ஜனங்களும் ஆடு மாடுகளும் செய்த புண்ணியம் எல்லாம் இதுக்குள்ளதான் சங்கமமாயிருக்கு. உன் அம்மா சொல்லி கொடுத்தாண்ட மந்திரத்தை மூணு தடவை சொல்லி முழுகினா போதும், நீ பண்ணின புண்ணியம் எல்லாம் உங்ககிட்டயே இருக்கும். விளங்குதா தில்லுமில்லே? இங்கே வா. இந்த சிவன் இருக்க உன் கண்ணுக்கு எப்படி தெரியுதுப்பா? கல்லு மாதிரி தானே சிவன். ஏன் உருண்டை கல்லு மாதிரி இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அவனுக்கு உருண்ட கல்லுன்னா ரொம்ப பிரியம். யாரையாவது நாம சந்தோஷப்படுத்தணும்னா அவங்களுக்கு பிரியமானதை கொடுத்துத்தானே சந்தோஷப்படுத்தணும். இந்த சிவனை நீ சந்தோஷப்படுத்தணும்னா உனக்கு புத்தி யுக்தி வீரமெல்லாம் வரணும்னா இந்த சிவனை கல்லால் அடிச்சே பூஜை பண்ணணும். புரிஞ்சுதா தில்லுவில்லு? தினமும் இந்த குட்டை தண்ணியில குளிக்கணும், கல்லால பூஜை செய்யணும். குட்டையில குளிச்சுட்டு கல்லால பூஜை செய், குட்டையில குளிச்சுட்டு கல்லால பூஜை செய், குட்டையில குளிச்சுட்டு கல்லால பூஜை செய். ஓம் குருநாதா மம குரு ஜடாமுடி மாந்திரிகா.
தவதரிசனம் தேகி, தவதரிசனம் தேகி, தவதரிசனம் தேகி. வணங்குகிறேன் குருதேவா. தாய் குண்டமாரணி என்னை கைவிட்டு விட்டாள். குருதேவா, இந்த பிரம்மச்சாரிக்கு அனைத்தும் சாதனையாக வேண்டும். தாங்கள் தான் இந்த கபாலனிடம் கருணை கூர்ந்து வழிகாட்ட வேண்டும். அர்த்தமாய் உன் இதயத்தில் எரிந்து கொண்டிருக்கும் அந்த ஜுவாலை அணைய வேண்டும். சுந்தர முகமுடைய ராஜகுமாரி உனக்கு துணையாக வேண்டும். நீ சிம்மாசனத்தை அடைய வேண்டும். இவைகள் தானே உன்னுடைய விருப்பம். ஆகட்டும். ஜெய் குண்டமாலினி. இதற்குள் இருக்கிறது அம்பலடாகிரி வசீகர மந்திரம். குண்டமாலினியிடம் மன்னிப்பு கேட்டு பஞ்சேந்திரியங்களை அடக்கிக் கொண்டு ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து கொள். ஓமகுண்டத்திலிருந்து அம்பலடாகினி வெளியே வந்தவுடனே ஏற்றுக்கொள். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. கால்களில் ரத்தமா,
இது விசித்திர பக்தன் ஒருவனின் வினோத காணிக்கை. ஒன்றுமே அறியாத அப்பாவியின் பூஜை இது. மிகவும் அழகாக இருக்கிறது. கருணை உள்ளம் கொண்டவரான உங்களுக்கு என் தெய்வத்திற்கு கற்களால் பூஜையா? தப்பென்ன கிரிஜா, அந்த பூலோகத்தில் யுக யுகங்களாக கோடி கோடி உயிர்களின் கண்களுக்கு நான் கல்லாக இருக்கிறேன் அல்லவா? ஓம் நம சிவாயா. தங்கள் நெற்றியில் ரத்தமா? இந்த வேதனையிலும் சந்தோஷமாக சிரித்துக் கொண்டிருக்கிறீர்களே சுவாமி. கல்லடிப்பட்டு ரத்தம் தாரையாக வருகிறது. இப்படி பூஜை செய்கின்ற அந்த பக்தன் யார் சுவாமி? அதோ பார். உண்மையான பக்தன் படைக்கின்ற நிவேத்தியம் அல்லவா அது? கல்லானாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். நானே அவன் எதிரில் தோன்றி அவன் வேண்டியதை கொடுக்கும் வரையில் ருத்ர பூஜையும் நடந்து கொண்டிருக்கும், கற்களும் விழுந்து கொண்டிருக்கும். எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களிடம் அவ்வளவு பக்தி இருக்கிறதா அவனுக்கு? அவனுக்கு கற்களை கிடைக்காதபடி செய்துவிட்டார். அதுவும் ஒரு வழியில் நல்லதுதான். முயற்சித்து பாச்சண்டி. ஓம் நம சிவாயா, 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 ஓம் நம சிவாயா. பூஜைக்கு ஏதாவது கலங்க ஏற்படுத்திக்கியா? இல்ல. ஏண்டா அழற சொல்லு? பூஜை பண்றதுக்கு எங்க தேனாலும் கல்லு கிடைக்கல. கல்லு கண்ணுக்கு தெரியுது, எடுக்க போனா மயமா மறைஞ்சு போகுது. இப்ப நான் என்ன பண்ணுவேன், எப்படி பூஜை பண்ணுவேன்? இதுல ஏதோ தில்லை முள்ளி இருக்கு. கல்லு கிடைக்கலையா? ஏண்டா வளர்ற? அது வரைக்கும் தெரியல, பெரிய பாறை. அதான் அத தூக்கிட்டு வந்து சிவனுக்கு பூஜை பண்றது எப்படி? அந்த தில்லு முள்ளுக்கெல்லாம் இது இருக்கணும். உடம்புல கெட்டியா இருக்கிற பாகம் எது? தலை. வைரத்தை வைரத்தாரதான் அழிக்கணும்டா. இந்த பாறைய தூள் தூளா உடைக்கணும்னா கெட்டியா இருக்கிற உன் தலையால பாறையில மோதணும். ஓம் நம சிவாயான்னு சொல்லிக்கிட்டே உன் தலையால அந்த பாறையில போய் மோது. அந்த பாறை கலகல கலகலகல தூள் தூள் ஆறு வரைக்கும் விட வேண்டாம். ஓடு மோது உட, ஓடு மோது உட, ஓடு மோது உட. ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா.
ஐயோ ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நிறுத்த உன் கல் பூஜையை நான் இந்த கல் பூஜையை நிறுத்தணும்னா அந்த சிவனே இங்க நேர்ல வந்து நான் கேக்குற வரத்தை கொடுக்கணும் அப்பதான் நான் இந்த கல் பூஜையை நிறுத்துவேன் இங்கே நீ பூஜிக்கின்ற ஒவ்வொரு கற்களும் ஆயிரம் கற்களாக மாறி கைலாசத்தில் இருக்கும் என் சுவாமியை மூடிக்கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் சிவன் எப்படி இங்கு வருவார் முதலில் உன் கையில் இருக்கும் கல்லை கீழே போடு கையில இருக்கிற கல்லை கீழே போடுன்னு கட்டளையிடு நீ யாரு நீ என்ன என் அம்மாவா பரமசிவன் பத்தினியே யார் என்று கேட்கிறாயோ நான் சொல்வதை கேள் முதலில் அந்த கற்களை எடுத்து விடு அதன் பிறகு சிவன் ஓடி வருவார் நான் தான் சிவபெருமான் பத்தினின்னு நீ சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைதாங்கிறத நான் எப்படி நம்புறது உன் தாலிய தொட்டு சொல்லு நான் தான் சிவபெருமான் மனைவி இந்த கல்லெல்லாம் எடுத்துட்டா அந்த சிவன் வருவாரு நீ கேட்கறதெல்லாம் தருவாருன்னு அப்ப நீ சொல்றபடி நான் செய்யறேன் ஒரு சாதாரணமான உன்னை நம்ப வைப்பதற்காக ஜெகஜனனியான நான் மாங்கல்யத்தை தொட்டு சத்தியம் பண்ண வேண்டுமா சரி வேண்டாம் விடு ஓம் நமசிவாயா ஓம் நமசிவாயா நீயே ஜெயித்து விட்டாய் மாங்கல்யத்தின் மேல் ஆணையாக நான் தான் பரமசிவனின் பத்தினி பார்வதி அம்மா அம்மா கல்லெல்லாம் எடுத்துறேன் கல்லெல்லாம் எடுத்துறேன் என் சிவபெருமன் வருவாரா என் தெய்வம் வருவாரா ஓம் நம சிவாயா 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 நீ எல்லோருடைய ஏளனத்துக்கும் ஆளான அப்பா மெச்சுகிறேன் உன் அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு அபூர்வமான உன் பக்திக்கு நிகரானவர் யாரும் இல்லை மூவுலக தேவாதி தேவர்கள் எல்லாம் ஒன்றும் தெரியாதவராக இந்த கைலாயமே நடுங்கி தேவகணங்கள் தலை வணங்கி பார்வதி வேறு வழியின்றி தன் மாங்கல்யத்தையே தொட்டு பிரமாணம் செய்ய வேண்டி வந்தது பாராட்டுகிறேன் ராமா என்னிடத்தில் உனக்கு என்ன வேண்டும் சிவபெருமானே நான் என்ன கேட்டாலும் நீ நீ கொடுப்பியா சிவபெருமானே கேள் ராமா என்ன வேண்டும் நான் என்ன கேட்டாலும் கொடுக்கறேன் வீர வாழ கொடு யாரையும் ஜெயிக்கக்கூடிய புத்தி சக்தியை கொடு ஒண்ணு இல்ல ரெண்டு குடு குடுப்பியா சிவபெருமானே ஆகட்டும் சிவபெருமானே அங்கே பார் பெரிய வேர் நாட்டை கட்டி தூக்கிக்கிட்டு வரான் என்னை கொன்னுடுவா போல இருக்கு ஏன் மகனாவது உங்களை கொல்றதாவது
உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஐயோ, உன் கண்ணால நீயே பாரு, அதோ வந்துகிட்டு இருக்கான். அம்மா, அம்மா, மகனே, அம்மா, அம்மா, ராமா, அம்மா, ராமா, இன்னைக்கு உன் எண்ணமெல்லாம் இடறி போச்சு. அந்த சிவபெருமானை வந்து நான் கேட்டபடி இந்த வீரவாளை தந்தாரு. உனக்கு சக்தியையும் யுக்தியையும் புத்தியையும் தந்தேன்னார். இன்னையிலிருந்து நீ வீராதி வீரனாயிடுவேன் ஆசி கூறினார். சிவபெருமானே, சிவபெருமானே, நான் கண்ட கனவெல்லாம் நிறைவேறிடுச்சு, நான் கண்ட கனவெல்லாம் நிறைவேறிடுச்சு. என்னங்க, என்னங்க? அம்மா, 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 பாத்தீங்களா, பாத்தீங்களா, நம்ம ராமன் எப்படி வந்திருக்காங்க பாத்தீங்களா? அந்த மகாதேவன் கிட்ட வரத்தை வாங்கிட்டானா? அவரே நீ வீராதி வீரனாயிட்டேன்னு சொல்லிட்டாரா? மகனே, பாடா, பாடா. மகனை, வறுமையிலேயே இருந்து நமக்கு வாழ்வு கிடைச்சது, நாட்டம் பிள்ளைய பெற்றது பாக்கியம். உன்ன மடையனா நினைச்சு நான் தில்லுமுள்ளு பண்ணினேன், என மன்னிச்சிரு, மன்னிச்சிரு. எழுந்திர தாமோதரனே, எழுந்திர. ஓன் தில்லுமுள்ளால தானே நான் இந்த அளவுக்கு பெரிய மனுஷனானே. அதனால இன்னையில இருந்து இந்த ராமனுக்கு உதவி செஞ்ச நீதான் என் குரு, நான் தான் உன் சிஷ்யன். நான் குருவா? நீ சிஷ்யா? ஏன் கழுத குட்டி இவ்வளவு பெருசாயிடுச்சா? குருதேவா, இது எனக்கு அதிர்ஷ்டத்தை தந்த கழுத குட்டி இன்னைக்குல இருந்து இத நீங்க தான் கவனிச்சு முடியாது. நீயே கவனிச்சுக்கோ. உனக்கு மட்டும் ராஜ ஓட, எனக்கு சாதாரண ஓட. உனக்கு குருவா இருக்கிறவன் இந்த கழுதையை மேய்க்கணுமா? ஓம் நம சிவாய். எப்படி பிரமாத சிஷ்யா? சிஷ்யன்னா சிஷ்யன்தான். ஜெய் குண்டமாலினி. கபாலரின் கழுத்தில் விழ வேண்டும். ராஜகுமாரி, மனதை மாற்றிவிடு. நன்றி.
தாண்டவர்மர் கோசல நாட்டு இந்த இளைஞன் ரத்னகிரி இளவரசன். இவ பூர்ணிமா 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 எல்லா கலைகளையும் கற்று வந்தவர் பாபரும் வேண்டும். நான் சக்திகபாலனாக வேண்டும். Thank you.
சொன்னால் தந்திர சக்தி எதுவும் செய்ய முடியாது. உங்கள் இருவரையும் நாயாக மாற்றியது இந்த மந்திரவாதிதானே, இவனுக்கு என்ன தண்டனை வேண்டுமோ நீங்களே கொடுங்கள். ஏதாவது ஒரு சின்ன சக்தியை பெற்றுக் கொள்வதற்காக முயற்சி செய்கிறேன் குருதேவா. உன்னை நம்ப மாட்டேன். திரும்பவும் தவறுகளை செய்து இந்த ஜடாஜூட்டின் கோபத்திற்கு ஆளாக வேண்டாம்.
உயிரை காப்பாற்றியதற்கு நன்றி இருந்தால் முடிவு காலம் உன்னை அழைக்கும் வரையில் இந்த குகையை விட்டு வெளியே போகக்கூடாது. இல்லை, இந்த கடனை இங்கிருந்து போய்விடு. குருதேவா, மன்னித்து விடுங்கள். இன்னும் இரண்டு நாழிகை அளவில் சர்வமங்கள காரகனான செவ்வாய் கிரகம் ராஜகுமாரியின் ஜாதகத்தில் எட்டாவது வீட்டிற்கு வந்து விடுகிறார். அதனால் ஆடி மாத பௌர்ணமி சந்திர கிரகணம் முடியும் வரையில் கன்னியாதானத்திற்கும் யுவராஜ பட்டாபிஷேகத்திற்கும் சுபமுகூர்த்தம் இல்லை என்றால் இன்னும் மூன்று மாதம் வரையில் கல்யாணம் நடக்காது என்று சொல்கிறீர்களா? ராஜகுமாரி ஜாதகத்தில் தானே எட்டாவது வீட்டிற்கு அந்த கிரகம் வரப்போகிறது. என் ஜாதகத்தில் அப்படி ஒன்றும் இல்லையே, நல்ல இடத்தில் தான் இருக்கிறார். இது ஜோதிடருக்கு தெரியவில்லையே என்றால் தாராளமாக திருமணத்தை நடத்தலாம். கூடவே கூடாது. பெண்ணின் ஜாதகத்தில் கிரகம் சரியில்லை என்பதாலும் பெண் ஆண் இருவருக்கும் தீங்குகள் ஏற்படுவதாலும் இது அரண்மனை மங்கள காரியமானதாலும் அந்த கிரகம் நாட்டிற்கே தீங்கு செய்யும். இந்த காலத்தில் கல்யாணம் செய்வதற்கு இல்லை. ஏன் முடியாது என்று கேட்கிறேன். உங்களுடைய வேலை என்ன? முகூர்த்தம் பார்ப்பது. ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்து நிச்சயம் பண்ணுங்கள். அந்த முகூர்த்தத்தில் எனக்கும் ராஜகுமாரிக்கும் கல்யாணம் முடியும் வரை ராஜகுமாரி ஜாதகத்தில் எட்டாவது வீட்டில் செவ்வாய் கிரகம் வராதபடி நான் பார்த்துக் கொள்கிறேன். பொய்யாகாது. ராமன் சொன்னதில் தவறில்லை. பாருங்கள், என் கையில் இருப்பது என்ன? நான் எதை கேட்டாலும் கொடுக்கும் வீரவாள், சிவன் கொடுத்த வாள். இந்த கணமே அந்த கிரகம் எங்கிருக்கிறதோ எனக்கும் ராஜகுமாரிக்கும் திருமணம் ஆகும் வரையில் அதை அங்கேயே இருக்கும்படி செய்கிறேன். அது உன்னால் முடியாது. ஏன் முடியாது? ஏன் முடியாது என்று நானும் பார்க்கிறேன். ஓம் நம சிவாயா. என்ன பார்வதி? தெரிந்தும் தெரியாதவரை போல் நடிப்பதில் உங்களுக்கு நிகரானவர் வேறு யாரும் இல்லை. தங்களது முரட்டு பக்தன் கத்தியை அனுப்பி கிரகத்தை அசையாமல் நிறுத்துகிறான். பயப்பட வேண்டாம். என் முரட்டு பக்தனின் புத்தியை பாராட்டுகிறேன் பார்வதி. ஜகத்திற்கே மாதா பிதாக்களான நமக்கு இதுவும் விளையாட்டுதானே? வரவேண்டும் யோகீஸ்வரரே. எல்லா உயிரினங்களின் நன்மைக்காக சிவனிடம் வரம் பெற்று பெரிய பிரதாபசாலியான உன்னுடைய மருமகன் இப்போது செய்திருக்கும் காரியத்தால் தீமைகள் ஏற்படும் என்று எச்சரிப்பதற்காக வந்திருக்கிறேன். வீரராமா, உடனே அந்த கத்தியை கீழே வரும்படி செய்யாவிட்டால் பெரிய ஆபத்துகள் ஏற்பட்டுவிடும். சொந்த நலனுக்காக படைப்பின் விதிமுறைகளை உடைத்தெறிவது தெய்வத்தின் பார்வையில் பாபமாகும். வாக்கு தெய்வ வாக்கு, அதை மீற வேண்டாம். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. உன்னுடைய சுயநலத்துக்காக இந்த பிரபஞ்சத்தையே மாத்த நினைக்கிறியா? செய்தது தப்புன்னு சொல்லி முனிவரின் காலை தொட்டு அந்த கத்தியை கீழே இறக்கு. ராமா, உனக்கு சக்தியை கொடுத்த சிவனுக்கே சோதனையை ஏற்படுத்தின நாம வாழ முடியாதுப்பா. இந்த சோதனை சிவனுக்காக செய்யலப்பா, என் திருமணத்துக்கு இடையூறா வரப்போவதே அந்த கிரகம். அதுக்கு பாடம் கற்பிக்கிறேன். ராமா, எதுக்காக தில்லு முல்லாம் பண்ற? பாவம், இத்தனை பேர் உன்னை வேண்டிக்கிறாங்க இல்லையா? கத்தியை கீழே இறக்கப்பா, இறக்கு. சரி குருதேவா, நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதுனால என் கத்திய எந்த ஆட்சேபனையும் இல்லாம மறுபடியும் கீழே இறக்க மாட்டேன். அதான் எல்லாரும் முட்டாளுங்கறங்க. பாருங்கள், திருமணம் நடக்கும் வரையில் எனக்கு நிம்மதி இல்லை. தங்கள் இதயத்தில் நான், என் இதயத்தில் நீங்கள். அன்று நாம் கண்ட கனவு நாளை நனவாக வேண்டும். கோபப்படாதீர்கள், கொஞ்ச நாட்கள் தானே, பொறுத்துக் கொள்ளுங்கள். எனக்கு ஒன்னு கொடுக்கிறியா? சரி, என் ராஜகுமாரி நீயே சொல்லிவிட்டாய், கத்தியை இறக்குகிறேன். ஓம் நம சிவாய. பார்த்தாயா கௌரி, என் பக்தன் முரடன் ஆனாலும் அவன் மனம் எவ்வளவு மென்மையானது. போதும், நிறுத்துங்கள். தங்களுடைய பக்தன் செய்கின்ற
பாலா. மகாகாள் ஜெய குண்டமாறன், ஜெய குண்டமாறன். துரோகி, மந்திர தந்திரத்தால் அறிந்த அரும்பெரும் சொத்து சூழ்ச்சியால் திருட நினைக்கின்றவனுக்கு சொந்தமாக. அந்த தண்டம் என் கையில் இருக்கும் வரையில் சக்தி தண்டம், மற்றவரின் கையில் இருந்தால் வெறும் தண்டம்.
தவறான காரியங்களை நான் செய்ய மாட்டேன் என்று உன்னுடைய காலடியில் நான் அன்று வீர சபதம் செய்து பூரண சுத்தியுடன் சாந்தி ஹோமங்கள் செய்து மீண்டும் விரத சங்கல்பம் செய்து கொண்டு வா வா என்று அழைக்கும் வரவில்லையே தாயே ஜெகத் ஜனனி. இந்த விரதநிஷ்ட பிரம்மச்சாரியின் பக்தியை பாராட்டி நீ எனக்கு காட்சி தரவில்லை என்றால் என்னையே உனக்கு பலி கொடுக்கின்றேன். அவசரப்படாதே கிரிஜா, துஷ்டனும் கொடியவனுமான மந்திரவாதியின் கபட பக்திக்கு மயங்கி ஜெகன் மாதாவான நீயே அவனை மெச்சி அவன் காரிய சித்திக்காக உயிர்களுக்கும் ஜெகத்துக்கும் நாசங்களை ஏற்படுத்தலாம் என்று முடிவு செய்தாயா? நீயே அவனுக்கு காட்சியை தந்து இந்த உலக அழிவிற்கு அவன் ஆளாகும் போது பார்த்து பேசாமல் இருப்பாயா? ஆஹா, அன்பான வார்த்தைகளால் என் இதயத்தை மாற்றிவிட்டு என் பக்தனை வஞ்சித்து விட்டு தங்கள் பக்தனையே காப்பாற்றப் போகிறீர்களா? இல்லை மகாதேவி, நீ தருகின்ற வரப்பிரசாதத்தால் நாளை அந்த மந்திரவாதி மற்றொரு பயங்கர காரியத்தை ஏற்படுத்தக் கூடாது என்று உனக்கு எச்சரிக்கிறேன். ஆஹா, விசித்திரமாக இருக்கிறது தங்களது வாதங்கள். கற்களால் உங்களை அடித்து உங்களது உடலில் ரத்தம் வரும்படி செய்தவனுக்கு வரத்தை கொடுத்தீர்களா? அந்த சக்தியால் கிரகங்களையே அசையாதபடி தடுத்து நிறுத்தி அந்த முட்டாளுக்கு வீராதி வீரன் என்ற பட்டமா? அன்ன ஆகாரமின்றி அது என்னை காப்பாற்றுங்கள் என்று வேண்டுகின்ற என் பக்தனுக்கு பெயர் கொடியவன். நன்றாக இருக்கிறது. சக்தியா சிவன் மாதா, அம்மா, தாயே வணங்குகிறேன். அம்மா வணங்குகிறேன். அம்மா பக்தா, உன் பக்தியை பாராட்டுகிறேன். உன் எண்ணங்கள் ஈடேறட்டும். இந்த கணத்திலிருந்து மூ உலக சுமங்கலிகளுக்கும் மகனாக ஜெகத்திற்கே வீரனாக வாழ்வாயாக. தன்யோஸ்மி தாயே, தன்யோஸ்மி. Thank you.
பாத்தீங்களா என் குதிரையே, என் பட்டு வஸ்திரங்களை பாத்தீங்களா, என்ன போல உடையணிய உங்களுக்கு அருகத இருக்கான்னு எல்லாம் போயிடுச்சு. பட்டு துணி எல்லாம் பழைய துணியா போச்சு. என்னங்க, ஐயோ கடவுளே, என் மகனுக்கு என்னாச்சு? சிவபெருமானை காப்பாத்துங்க. வார்த்தைகளில் அலட்சியம் செய்து என் மருமகன் தவறு செய்து விட்டார். ஆனால் அவன் உன்னிடம் வீரன் என்ற பட்டத்தை பெற்ற பக்தன். மகாதேவா, அவனை கைவிட்டாயா? நான் இதை நம்புவதற்கில்லை. கருணை காட்டுங்கள் பரமேஸ்வரா. என்னுடைய ஒரே மகள் அவள் கணவனுடன் சுகமாக அரண்மனைக்கு வரும் வரையில் நான் உன்னுடைய சன்னிதானத்தை விட்டு போக மாட்டேன். எனக்கு அன்னாகாரம் தேவையில்லை, சுகமான வாழ்க்கையும் தேவையில்லை, இந்த சிறுமணி சிம்மாசனமும் தேவையில்லை. உன் எதிரிலேயே உபவாசம் இருப்பேன். மகாபிரபு அமைச்சரே, எங்கெங்கு சிவாலயங்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் இரவு பகல் பூஜைகள் நடக்கட்டும், ஆலய வழிகள் ஒலிக்கட்டும். அந்த சிவபெருமான் அருள் கொடுக்கும் வரையில் அவர் பெயரில் அர்ச்சனைகள் நடக்கட்டும். Ha ha ha.
புத்தி கெட்டரான் இங்கு ஏன் வந்த? சிவபெருமானே, நான் எதுக்காக வந்தேன்னு கூட உனக்கு தெரியாதா? அந்த மந்திரவாதி நீ எனக்கு கொடுத்த வாழை முழுங்கி என் ராஜகுமாரிய பலி கொடுக்கறதுக்காக கொண்டு போயிட்டானே, அதுவும் உனக்கு தெரியாதா? என்னை கொல்றதுக்காக மலப்பாம்பை ஏவி விட்டானே, அதுவும் உனக்கு தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறியப்பா. உன் உத்தரவு இல்லாம எங்க பூலோகத்துல ஒரு புல் பூண்டு கூட அசையாதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்களே. எங்க அம்மா சொன்னது சத்தியமா இருந்தா நீ இஷ்டப்பட்டு எனக்கு கொடுத்த வீரவாள் மாயமா மறைஞ்சு போகுமா? பெருமானே, பெருமானே, நீ எனக்கு வேற எந்த வரமும் தர வேண்டாம் ஐயா. நீ ஏதாவது கொடுக்கறதா இருந்தா அந்த வீரவாளை எனக்கு திருப்பி கொடுத்துருப்பா, அது எனக்கு போதும் சிவபெருமானே. கொடுத்த வரத்தை திரும்ப பெறும் சக்தி எனக்கு இல்லைதா? அன்று நான் கொடுத்த வீரவாளை இழந்து விட்டு மீண்டும் கேட்டால் அதை தருவதப்படி? உன்மேல் இருக்கும் ஆத்திரத்தால் அந்த மந்திரவாதி என் தேவியை நினைத்துக் கொண்டு தவமிருந்தான். நான் நினைத்தது நிறைவேறுவதற்காக, நீ என் பக்தன் என்று ஜகமே போற்றுவதற்காக, அந்த மந்திரவாதியின் ஜெயத்திற்காக கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கும் என் தேவிக்கு அவன் மேல் கோபம் வரும்படி செய். அவன் எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் அவனுக்கு புத்தி கத்து கொடுக்க என்கிட்ட என்ன இருக்கு? யாருக்குமே இல்லாத அற்புதமான புத்தியும் சக்தியும் உன் தலையில் இருக்கிறது. அதை பயன்படுத்து. இந்த ஆட்டம் எங்கிருந்து ஆரம்பமானதோ அங்கேயே முடிய வேண்டும். புறப்படு ராமா, புறப்படு. சிவபெருமானி, நான் சொல்றத கேளுங்க, நான் சொல்றத கேளுங்க, நான் சொல்றத. உன்னை விட்டா எனக்கு வேற எதுவும் இல்லை. காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு கைலாசத்துக்கு வந்தா போன என்ன மூலகத்துக்கு நீ தள்ளிட்டியா? உண்மையிலேயே நீ கடவுள் தானா? எங்க அம்மா சொல்லுவாங்களே, சாக போறவனுக்கு என்ன ஆசை இருக்கும்னா? சுட்டு சாம்பலான பிறகும் உன்னுடைய அங்கங்களில விபூதி ஆகணும்னு தான். மயானத்துல மண்ணோடு மண்ணான பிறகும் உன்னுடைய கால் தூக்கி ஆகணும்னு தான். எதுக்காக, எதுக்காக அப்படி ஆசைப்படணும்? ஓம் நம சிவாயான்னு உன்னை எதுக்காக கும்பிடணும்? இனிமே நீ பூலோகத்துல இருக்கக்கூடாது. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நான் உன்னை விட மாட்டேன். என்ன தடுக்காதீங்க சாமி. இந்த சிவன் இங்க இருக்கக்கூடாது. இவன் யார் கண்ணையும் படக்கூடாது. இவனை யாரும் கையெடுத்து கும்பிடக்கூடாது. அதனால இவனை எங்கேயாவது தூக்கி எறிஞ்சிடுறேன். நீ அழைத்ததும் அந்த பரமசிவன் ஓடி வந்து நீ கேட்ட வரத்தை கொடுத்தார் அல்லவா? கொடுத்தார். கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு திருப்பி வாங்கிக்கிட்டாரு. நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு கைலாசத்துக்கு போனா நீ எங்கிருந்து வந்தியோ அங்கேயே போனிட்டாரு. இந்த சிவனை நான் சொல்வதை கேள். நம்பினவர்களை கைவிட மாட்டார் அந்த சிவன். முதலில் நீ தூக்கிக் கொண்டிருக்கும் அந்த சிவலிங்கத்தை கீழே வைத்துவிட. சொல்வதை கேள் ராமா, சொல்வதை கேள். கீழே வைத்துவிடு சாமி. எனக்கு மாலையிட்டவளை காப்பாற்றணும் சாமி. அந்த பாவி மந்திரவாதிக்கு தகுந்த புத்தி புகட்டணும். என்னை பெற்றவங்க கனவு நினைவாகணும். என்ன அறிவு கட்டவே முட்டாள்னு வெளியே தள்ளின ஜனங்கள் எல்லாம் பாராட்டி போகணும் சாமி. அந்த வரத்தை கொடுப்பீங்களா? சந்தோஷம் ராமா, சந்தோஷம். நாளை ஆடி மாத பௌர்ணமி, சந்திர கிரகணம். அந்த கிரகண சமயத்தில் ராஜகுமாரியை தாய் குண்டமாலினிக்கு பலி கொடுக்க விரதம் இருந்து அதற்கு வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் அந்த மந்திரவாதி சக்தி கபாலன். பயப்பட வேண்டாம். வைத்துக் கொள் இந்த வஸ்திரத்தை. இதை வைத்துக் கொண்டால் சந்திர கிரகணம் முடியும் வரையில் யார் கண்களுக்கும் தெரியாதபடி நீ இருக்க முடியும். இதன் சகாயத்தால் அந்த மந்திரவாதி இருக்கும் குகைக்குள் துரிதமாகவே நீ புகுந்துவிடு.
உன் புத்தியை பயன்படுத்தி ராஜகுமாரியை காப்பாற்ற அந்த மந்திரவாதியின் விரதத்திற்கு களங்கம் ஏற்படுத்து. சண்டி சாங்குண்டி சண்டி ரூபிணி, உன்னுடைய தனியான தாகத்தை தீர்ப்பதற்காக கொண்டு வந்திருக்கின்றேன் ஒரு கன்னியை. அந்த அழகியின் தலையை உன் திருவடிகளில் அர்ப்பணம் செய்கின்றேன். காட்சி கொடுத்து அஷ்டசித்திகளையும் எனக்கு தர வேண்டும். இந்த சக்தி கபாலன் அனைவரையும் வெல்ல வேண்டும், மாபெரும் வீரனாக வேண்டும். ஏதோ ஏதோ தலையெல்லாம் ஜிம் ஜிம் ஆச்சு.
ஆச்சு ஏதோ ஏனோ ஏதோ வீர வீரன் நீதான் உன் கையில் என்னை தூக்கி காதல் செய்ய வாயா என் கண்ணில் உந்தன் ஜோதி அடடே என்னவோ ஆகிறது வாஜும் ஜும் 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 Thank you.
தங்கள் பக்தன் நல்லவனானதால் நீங்கள் ஜெயித்தீர்கள். என் பக்தன் துஷ்டனானதால் நான் தோல்வி அடைந்தேன். நான் ஜெயிக்கவோ நீ தோற்கவோ இந்த கதை உருவாகவில்லை தேவி. புத்தி இல்லாதவனானாலும் உண்மையான பக்தன் ஒருவனின் பயபக்தி தேவாதி தேவர்களையெல்லாம் ஆட்டி வைக்கக்கூடியது என்பதனை உலகம் காண்பதற்காக, கண்டு திருந்துவதற்காக, அதற்காக பிறந்தது இந்த பிரசண்ட வீரனின் கதை. ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு எனக்கும் ராஜகுமாரிக்கும் இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்துட்டீங்களா ஐயா? அதனால் தானே ராஜகுமாரியை நீ அடைந்து விட்டாய், சிவபுரி ராஜ சிம்மாசனத்தையும் நீ அடைந்தாய். அடைஞ்சதெல்லாம் சரி, என் வீர வாழ். தயங்க வேண்டாம் வீராதி வீரா, அந்த கத்தி முதலில் எங்கு தோன்றியதோ அதே இடத்தில் உனக்காக காத்திருக்கிறது. போய் எடுத்துக்கொள், வெற்றி உண்டாகட்டும்.